துருவதலைமைக்கு முன்னாடி தெரியும், இன்னைக்கு திருச்சிற்றம்பலம் வரைக்கும் தெரியும். இந்த இந்த பீரியடில் வந்து அவர் வந்து என்கிட்ட ஜவஹர் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும்னு கேட்டதும் கிடையாது, நானும் அவர்கிட்ட வந்து சார் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சொல்லட்டோம்னு கேட்டதே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன்னா அது எல்லாமே அமைஞ்சது தான். பாலச்சந்தர் சார் படத்தில் வந்து அந்த கல்கி அந்த இது டைட்டிலுக்கு ஒரு அந்த இது பண்ணியிருப்பாங்க, கிராஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு சிலை வந்து தண்ணியை செதுக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தனுஷா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவர் எந்த இடத்துல எப்படி அவரை வந்து இது பண்ணிக்கணுன்றதை வந்து அவ்வளோ அழகாக பண்ணி முழுக்க முழுக்க அவர் இன்றைக்கி அந்த உயரத்துலையும் அந்த சக்ஸஸ்லேயும் அந்த பேரோடு இருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட சுயவழைப்பு காரணம், அவரோட அந்த தொழில் பக்தி தான் மெயின் காரணம். ஸோ சும்மா அடி பேசிகிட்டு இருக்கு, இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது, அது அப்படியே பேசி 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 திருச்சிற்றம்பலம் ஆச்சு. அது இல்லாமல் ஓடிடிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற படம் வந்து திருச்சிற்றம்பலம், இது எப்படி இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஆடியன்ஸை நம்பி எடுத்த படம் இது. இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். திருச்சிற்றம்பலம் வந்து ஆகஸ்ட் 18th வருது, நீங்கள் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க.